காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 209 உபவாசமும் உழைப்பும். ஏகாதசிக்கு லீவு இல்லையே, சாப்பிடாமல் எப்படி வேலை பண்ணுவது என்றால், இதற்கு இரண்டு விதமாக பதில் சொல்கிறேன். ஒன்று, எல்லாரும் ஏகாதசி விரதம் இருப்பதென்று வைத்துக்கொண்டு சர்க்காரிடம் வலியுறுத்தி கோரிக்கை விட்டால் அன்றைக்கு லீவே விட்டுவிடுவார்கள். இரண்டு, இப்படி 15 நாளுக்கு ஒரு நாள் சாப்பிடாததால் வாஸ்தவத்தில் தெம்பு குறையவே குறையாது. ஏதோ சென்டிமெண்டலாகத்தான் நாம் சாப்பிடவில்லையே நமக்கு சக்தி இருக்காது என்று பயப்பட்டு அந்த பயத்தினாலேயே பலகீனத்தை வரவழைத்துக் கொள்வதாயிருக்குமே தவிர, வாஸ்தவத்தில் அன்றைக்கு நாம் மனசை கொஞ்சம் உடம்பிலிருந்து விடுவித்து கொண்டு ஒதுங்கியிருந்தால் அன்றுதான் கூடுதலாக சக்தி உற்சாகம் எல்லாம் இருப்பதாக தெரியும். மற்ற தினங்களை விடவும் அன்று நறுவிசாக நிறைய வேலை செய்ய முடியும். மனம் இருந்தால் வழி உண்டு. உடம்புக்கு பல தோஷங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய குணம் உண்டு, அதாவது நாம் பழக்குகிறபடி கேட்கும். அதனால் ஆஃபீஸ் காரியம் பண்ண முடியாதபடி ஏகாதசி உபவாசம் எவரையும் அசக்தமாக்கி விடாமல் பழக்கி கொண்டு விடலாம். ஆனாலும் அன்று முழுக்க பகவத்பரமாகவே செலவழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமானாலும் எல்லாரும் சேர்ந்து டிமாண்ட் பண்ணி லீவ் விடும்படியாக செய்யலாம். வருஷத்தில் எல்லா ஏகாதசியிலும் பூர்ண உபவாசம் இருக்க முடியாமல் ஒருவேளை பலகாரம் பண்ணினாலும் ஒரே ஒரு ஏகாதசியாவது பூர்ண உபவாசமாக முழு பட்டினி இருக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசியிலாவது இப்படி இருக்க வேண்டும். பீமனுக்கு பசியே தாங்காதாம். அதனால் அவன் எல்லா ஏகாதசிகளிலும் சுத்த உபவாசம் இருக்க முடியாமல் வியாசரை கேட்டு இப்படி ஒரு ஏகாதசியில் பூர்ண உபவாசம் இருப்பதற்கே பலன் உண்டு என்று வரம் வாங்கி கொண்டானாம். ஆனால் அந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அல்ல. இந்த தேசத்தில் எது எப்படியானாலும் விரத உபவாசங்களில் தலை சிறந்ததான ஏகாதசியை அனுஷ்டானத்தில் இருக்க பண்ண வேண்டும். ரொம்பவும் போற்றி பின்பற்றப்பட்டு வந்த இந்த மகா தர்மம் 2-3 தலைமுறைகளில் கொள்ளை போயிருக்கிறது. இன்றைக்கும் எங்கேயோ 2 மாத்துவ பாட்டிகள் ஏகாதசி சுத்த உபவாசம் பண்ணுவதால் தான் இந்த மட்டுமாவது மழைகளை பெய்து கொண்டிருக்கிறது.